உடல் நலக்குறைவு காரணமாக மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த இளங்கோவன் சிகிச்சை முடிந்து வீடு திரும்பினார். தமிழக காங்கிரஸ் தலைவர் இளங்கோவன் கடந்த 12ஆம் தேதி நெஞ்சுவலி காரணமாக சென்னை 1000 விளக்கு கிரீம் சாலையில் உள்ள தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். அங்கு அவருக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டது. பின்னர் நந்தனத்தில் உள்ள தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்தார். தற்போது பூரண குணமடைந்த நிலையில் வெள்ளியன்று இளங்கோவன் வீடு திரும்பினார். அவர் தனது வழக்கமான பணிகளை கவனிப்பார் என்றும் ஞாயிற்றுக்கிழமை திருச்சியில் நடக்கும் திராவிடர் கழக மாநாட்டில் பங்கேற்பார் என்றும் கூறப்படுகிறது. இதனிடையே இளங்கோவன் சனிக்கிழமை என்று காலை 11 மணி அளவில் சென்னை சத்தியமூர்த்தி பவனில் செய்தியாளர்களை சந்திக்க உள்ளார்.